அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்க இருக்கிற பதிவு நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்காகவும், அவங்களோட படிப்பில் வந்து ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும், இல்லைனா புத்தி கூர்மை இல்லாமல் இருந்தாலோ, இல்லைனாக்க ஞாபக சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தாலுமே இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டு வரலாம். எந்த காலம் வரைக்கும் செய்யணுன்னாக்க, அவங்க வந்து படித்து முடித்து ஒரு வேலைக்கு போகிறது வரைக்கும் கூட இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டு வரலாம். இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், எல்லாராலையும் செய்ய முடியும். நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு முருகன் ஆலயத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் காலை இல்லைனாக்க மாலை நேரத்தில் தீபம் போடணும். ஒரு மீடியம் சைஸ் அகல் விளக்கில் நெய்யில் நல்லெண்ணெய் ஊற்றி 6 திரிகள் போட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வணங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம பசங்க நல்லா படிப்பாங்க. நல்ல படிப்பு, நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல உயர் பதவியெல்லாம் பெறணும்னு சொல்லிட்டு நம்ம முருகனை வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் விளக்கு போடணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா கும்பகோணத்தில் இருக்க சுவாமிமலை கோயிலுக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கோவிலில் தான் முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானுக்கே குருவாக இருந்து பிரணவ மந்திரத்தை உபதேசித்த ஸ்தலம் வந்து சுவாமிமலை. அந்த கோயிலுக்கும் போயிட்டு வரும்போது நமக்கு அனைவருக்குமே ஞானத்தை வழங்குவார் முருகப்பெருமான். இந்த முருகனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் ஆலயத்துக்கு போய் ஒரு மீடியம் சைஸ் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு 6 திரிகள் போட்டு தீபம் ஏற்றணும். இல்லைனாக்க 6 அகல் விளக்காகவும் தனித்தனியாகவும் நம்ம தீபம் போட்டுட்டு முருகப்பெருமானை வணங்கி வரும்போது நம்ம வேண்டுதலை கண்டிப்பாக முருகப்பெருமான் நடத்தி வைப்பார். எளிமையின் ரூபமாகவும் ஞானத்தின் சக்தி வடிவாகவும் விளங்குகின்ற முருகப்பெருமானை நம்ம செவ்வாய்க்கிழமைகள் தோறும் விளக்கு ஏற்றி வணங்கும் போது முருகப்பெருமான் நமக்கு துணை நின்று நம்ம குழந்தைங்களையும் சரி நம்மளையும் காத்து வருவார். செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம பசங்களையுமே கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு முருகப்பெருமானை வணங்க வச்சு அவங்க கையாலே தீபம் போட வச்சாலுமே நல்ல பலன் இருக்கும். இது போல் செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் நல்ல வழிகளை காட்டுவார்.